கிடையாது இந்த சந்தம் கிடையாது. இது ஒரு நல்ல சந்தம். இந்த வேறு கோழி பக்கம் இந்த சந்தத்துல மயங்கி போய் கூடத்தாழ்வான் ராமானுஜருடைய சீடர் பிரதம சீடர் கூடத்தாழ்வான் ஒருவர், அவர் நிறைய பாடியிருக்கிறார். அவர் தமிழும் தெரிந்தவர், சமஸ்கிருதமும் தெரிந்ததுனால இந்த சந்தத்தை சமஸ்கிருதத்துல பாடியிருக்கார். ஒரே ஒரு பாட்டு தான் இந்த சந்தத்துல சமஸ்கிருதத்தை எண்ணி வரைக்கும் இருக்கு. சரிங்க சரிங்க. அந்த சந்தத்துக்கு நான் கூட சந்தம்னு பேர் வச்சிருக்கேன். நீங்க வச்சிருக்கீங்க? அதே சந்தம். சமஸ்கிருதத்துல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இது சந்தம் தெரிந்து அவர் விரும்பி பாடியிருக்கிற ஒரே பாடல் இந்த சந்தத்துல. இந்த சந்தத்துல முன்ன பின்ன இப்படி தமிழில் இருந்து சமஸ்கிருதத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சந்தங்கள் உருவாக்கங்கள் இருக்குது. அப்படித்தானுங்க ஐயா? இதுல வந்து இஸ்லாமியர்களும் பாடியிருக்கிறார்கள், பைணவர்களும் பாடியிருக்கிறார்கள், வள்ளவரும் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தம் இது. சரிங்க. இஸ்லாமியர்கள் பாடிய அந்த பாடல் ஏதாவது இருந்து சொல்லுங்க ஐயா. இப்ப இப்ப சொன்ன ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. ஒத்த சந்தம். இந்த சந்தமானது ஒன்பது சீர், பதிமூணு சீர், பதினஞ்சு சீர் வருது. மூன்று பேர் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற சந்தம் இது. சரிங்க சரிங்க. இந்த சந்தத்துக்கு சமஸ்கிருதத்துல கிருதின்னு பேரு. கிருதி கிருதி. அந்த சந்தத்தை சொல்றேன் பாருங்க. சிந்தவரத்தில் இளையாணி சக்கரம் கருவ விப்ரமேள ராஜமான சர்வயோவி ராஜசம்பதாகலாகு தூகலேன யஸ்தமம் பிரதாங்கனாஜ மைத்திரங்கனானி பைசி சம்சவேத்ம விஷ்ணுருல்லலாக சித்த பத்மகோஷ ஷட்பதஸ்த மேசதாஸ்து. அப்படின்னு இந்த பாட்டு இருக்கு. சரிங்க. இந்த பாடம் ஒன்பது சீரு. ஒன்பது சீரு. இந்த சந்தத்தை அப்படியே கொஞ்சம் நீட்டி பதிமூணு சீர்ல பாடியிருக்காங்க. இதுக்கு தண்டகம்னு பேரு. தண்டகம் தண்டகம். இருபத்தி ஆறு எழுத்துக்கு மேல வரும். இது அசோக மஞ்சரினு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சிருக்காங்க. அசோக மஞ்சரி. பாருங்க. இப்படியே இந்த தொடர்ந்து இந்த சந்தம் போய்கொண்டிருக்கிறது. இந்த சந்தத்தை முதல் முதல்ல தமிழ்ல நான் தான் 2009 பாடிக்கிறேன். மகிழ்ச்சிங்க. சிறப்புங்கய்யா. தஞ்சாவூர் சேப்பிலார் அடிப்படின்னு ஒரு சைவ பெரியார் இருந்தார், இருக்காரு. சரிங்க. அவரை பத்தி நான் பாடிக்கிறேன். இந்த ரெண்டு வரி மட்டும் படிக்கிறேன். சொல்லுங்கய்யா. தஞ்சையன் நம்ம திரச்ச தமிழ் தலைப்புகள்லாம் பெற்ற தன்மை என்ன வீரே செஞ்சவேத நம சிவாய நெஞ்சு நிற்க நெஞ்சு வந்த தஞ்சமென்ற காஞ்சி நின்ற ராஜராஜன் மஞ்சுஷூர் உயரமான மலைகளாக பிரகதீச நிறைவுழாக பெரிய கோயில் தந்ததாரோ விஞ்சு சைப சுத்த அத்து வைத சார்ந்து தோன்றி அச்சும் சேர்க்கிறார் அடிப்பொழியும் வாழ்வதாரோ. அப்படி தொடர்ந்து
இந்த பாட்டை பாடியிருக்கேன். தமிழ்ல முத முதல்ல இது நான் தான் பாடியிருக்கிறேன். மகிழ்ச்சிங்க. சரிங்க, இப்ப ஒரு சரிங்க, இப்ப இன்னொரு சந்தேகம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சட்டத்தை புதிதா மாத்தி 15 சீர்ல சரிங்க வீரமாமணிவர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இந்த இது திருப்புகள் மாதிரி இவரை தவிர இதுவரைக்கும் யாருமே பாடல. இந்த சட்டத்தை இப்ப சொன்ன இந்த சட்டத்தை சரிங்க திருப்பேரூர் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல நான்முக திணற உள்ளாவி நவீனமே திணற உள்ளாவி நவனமாத நயனமாக நயனையத்தகவரூர் அப்படி பாடு கடைசியை மட்டும் கொஞ்சம் வாசையை மாத்துகிறார். இது வந்து கிறிஸ்தவத்துக்கு வீரமாமணிவரால் பாடப்பட்ட அவர் ஒருவரே பாடிய இன்று வரை வேறு யாரும் பாடாத ஒரு சந்தம். இது இரண்டாவது வகையான ஒத்த சந்தம் பாடியிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஒத்த சந்தங்கள் குறித்து செய்திகளை வந்து அடுக்கடுக்கா எத்தனை சீர்ல அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் அருமையாக சொன்னீங்க. உங்க சரிங்க நிறைய இருக்கு. 20,000 பாடல் இருந்ததுன்னா அதுல ஒரு 10,000 பாடல் ஒத்த சந்தமா வந்துடும். சரிங்க சரிங்க. அதுல ஒன்னே ஒண்ணு இல்ல, ஒன்னே ஒண்ணு இந்த சந்தம் பாருங்க, சந்தத்துக்காகவே பாடினார்கள் அப்படிங்கறது தெரியும். வந்ததை கொண்டு வணங்குவார் முன் வன்றொன்றி கூட்டி வந்து சிந்தைகளி பூர வீதியூடு செல்வார்கள் தொண்டர் எம்மை நோக்கி எந்த இருப்பது மாறுறவர் எம்மையும் மாழ்வரோ கேடியிருந்தும் சந்தகி சைப்பாதி கங்கள் பாடி தம்பது மாந்திரு மகிழ்ச்சார்ந்தார். இந்த பாட்டுல சந்தகி சைப்பாதி கங்கள் பாடி அப்படிங்கிற அந்த சொல்லியே இந்த ஓசைக்கு தன் மாதிரி வச்சிருக்கார் பாருங்க. சரிங்க, நம்ம சொல்லுங்க. சோதகமத்ததி ராமகா இதே சந்தத்துல சந்தகு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரியார். ஆக தமிழ்லயும் சந்த இசைப்பதி சங்கர் பாடின்னு சொல்லியிருக்கார். சமஸ்கிருதத்தை சந்தகுன்னு சந்தம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதற்காக இவர்கள் பாடியிருக்கின்றார்கள் பாரியார். ஐயா, இப்ப பாடல்களை வந்து நம்ம படிக்கும் போது இதே போல சந்த குறிப்புகள் வந்து அடியில குறிப்பிடப்பட்டிருக்குமா, அல்லது நம்ம சந்தங்களை படித்த பிறகுதான் இதே போல பாட முடியுமா? இப்ப சந்த அந்த குளிப்புகளை வச்சுக்கிட்டுதான் நம்ம ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு இலக்கிய நூல்களையும் நம்ம ஆய்வு செய்யறோமா? இந்த சந்தங்கள்லாம் இதே போன்ற ஒத்து இருக்கு அப்படின்னு. ஓ சரி, எனக்கு சந்த குறிப்பு போடாமயே இந்த பாடல்லாம் சொல்ல முடியும். ஓஹோ சரிங்க சரிங்க. அதுக்கு ஆரம்பத்தே கொஞ்சம் சந்த குறிப்பு போட்டு பழகிட்டாக்கு. சரி, இப்ப 6 சீர் இருந்தது, அல்லது 7 சீர் இருந்தது, 13 இருந்தது, இப்படி சீருக்கு தகுந்த மாதிரி நம்ம சந்தங்களை மாத்திக்கலாமா, அல்லது எத்தனை சீர் இருந்தாலும் இந்த சந்தத்துல தான் பாடணும்னு விதி இருக்கா? இதுல வந்து பெரும்பாலும் எல்லாருமே பழகாலத்து அத்தனை ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான பாட்டு ரெட்டிப்பா தான் வந்திருக்கு. இப்ப 3 சீர் வந்து 6 சீர் வந்திருக்கு, அதாவது 4 சீர் 8 சீர்ல வந்திருக்கு, 5 சீர் 10 சீர்ல வந்திருக்கு. இதுல பின்னால திருப்புகள் போன்றவர்கள்லாம் நிறைய 10, 20, 40 சீர் இப்படி எல்லாம் பாட்டு கொண்டு போயிட்டு வந்திருக்கிறார்கள். அதனால ரெட்டிப்பாகத்தான் எல்லாமே வந்திருக்கின்றது. இப்ப நான் சொன்ன இந்த சந்தத்தை அப்பர் கூற்றாயினவாறு விளக்ககீர் ஒரு மைபல செய்தறிய என்று விளம்பிடம் காய கனி விளம் காயின்னு ஓட்டையை மாத்தி பாருங்க. சந்தம் இதுவும் இது மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பகுதியில இது மாதிரி நிறைய ஒத்த சந்தங்கள்லாம் இருக்கு. அந்த ஒத்த சந்தத்தை இன்னைக்கு முடிச்சிருவோம். சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொரு வரி மட்டும் சொல்லுகின்ற திருப்புகள் ஒரு மூணா மூணாக ஒத்தனை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா காட்சியில்தான் அதிகமாக வரும்.
சரி வல்லச்சரவம் தடவாணியர்கள் பாட்டு பாடுவது அழகிநாதர் கொஞ்சம் மாற்றுகிறார் பாருங்க. ஆனவய பக்தி பலி பாடுபெரு முத்தியது வாட நிகழ்வத்தாரணம் மறுபகடி தொடுத்து மதன் படி தனக்கு கடைக்கோடு செய்ய தனக்கு கருத்தினால் மதை கலத்த வீரே தனக்கு மிசை கலக்குமோ கன மதில் மருளாமே. இப்படி ஒத்ததாக தொடர்ந்து பாடிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா பாட்டுமே வெற்றிப்பாகவும் ஒத்ததாகவும் நிறைய இருக்கின்றன நம்முடைய தமிழ் இலக்கியத்துல. சரிங்க, இதுல வந்து பக்தி இலக்கியங்களுக்கு அப்படின்னு ஏதாவது சந்த குவிப்பு வந்து தனியா இருக்குதா, இல்ல சாதாரண பாடல்களுக்கும் இதே போன்ற சந்தங்களை நம்ம பயன்படுத்திக்கலாமா? தமிழ்ல செய்யுள் சொன்ன அத்தனையும் சந்தம் உள்ளதுன்னு நான் என்னுடைய ஆராய்ச்சியை நிரூபித்திருக்கிறேன். சரிங்க, இல்லாத பாட்டே இல்ல. இதுக்கு பக்தி இலக்கியம் அந்த இலக்கியம் எதுவுமே வரையறை கிடையாது சார். எந்த பாட்டாங்களும் ஏதாச்சும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப நேற்று சொல்லுங்க வந்து ஜோக்கிம் பிலிக்ஸா? ஆமாங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க ஒரே பாட்டு ஒண்ணு பாடி இருந்தீங்க. ஆமாங்கய்யா, நிறைய பாட்டுகள் அதனால ஒவ்வொரு அடியிலையும் நாலு சீர் அஞ்சு சீர் ரெண்டு சீர்லயும் மாத்தி மாத்தி வந்தா புது கவிதை மாதிரி வந்தா அதுவும் ஒரு இலக்கணத்தோடு கூடிய பாவா ஆகிவிடுகிறது. அது அது மாதிரி நீங்க இப்ப அந்த புது கவிதை மாதிரி பாடி இருக்கிறீர்கள். விஷம விருத்தம் இருக்கின்ற சந்தம். சரிங்க, அருளை அள்ளி தருமணம் ஏறது மஞ்சள் புரிஞ்சுதா அந்த பாட்டு? நீங்க பாண்ட பாட்டு. ஆமாங்கய்யா. அருளை அள்ளி தருமணமே ஒரு மஞ்சள் பாதுகாப்பும் கூடியவை தெருவாய் ஏக்கம் வந்து பாலமலர் சேருவோரு கருதி செவ்வாயன் இருதய வாரியவாகியவை. இப்படி அஞ்சு அதிகம் ஆறு அதிகம் பாடுவீங்க. இப்படிப்பட்ட இந்த பாட்டுல கூட ஒரு ஓசை பாருங்க மொத்தமா. ஐயா ஆச்சரியமா இருக்கு, என்னுடைய பாடல்ல இந்த அழகான சந்தத்தை சேர்க்கும் போது இன்னும் அருமையா இருக்குங்க ஐயா. ஆமா, இது மாதிரி முழுக்க எல்லா பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாத்தி விடுது என்று சின்ன மாற்றம் செய்து விட்டால் அருமையான புதுக்கவிதையாகிவிடும். சரிங்க சரிங்க, நேரம் கிடைக்கும் பொழுது செய்வோம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆகையால தமிழ்ல உள்ள செய்யுள்ள வரக்கூடிய அத்தனையுமே சந்தம். இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி முடிவு. நீங்க எந்த இலக்கியத்துல எந்த பாடம் கொடுத்தாலும் நான் அதனுடைய ஓசையை சொல்ல முடியும். ஒப்பிட்டு சரிங்க சரிங்க. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாங்க. அப்படியே இணைப்பில் இருங்க. நன்றி நன்றி. ஒரு தந்தை தன் மகன் மேல் காட்டிடும் அதீத அக்கறையை உங்கள் கட்டிடத்தின் மீது நாங்கள் காட்டுகிறோம். அக்னி TMT 500D அதிக அதிர்வுகளை தாங்கும் அதே அக்கறையுடன். இஞ்சி பூண்டு நெல்லிக்காய் நார்த்தங்காய் என நாஞ்சில் ஊறுகாய் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். தம்பி, ஃபெரான் TMT கம்பெனி நவீன தொழில்நுட்பத்துல இரும்பு உருகி வரும்போதே நேரடியா ஹாட் சார்ஜிங் முறையில TMT கம்பியா மாத்துறாங்க. 26 தடவை ரோலிங் பண்றதுனால ஃபெரான் TMT கம்பி உடையாது, வளைக்கவும் ரொம்ப ஈஸியா இருக்கும், வேலை செய்யவும் கஷ்டமே இல்ல. நம்பி வாங்குங்க தம்பி, நம்ம ஊரு ஃபெரான் TMT கம்பி.
உலக புகழ்பெற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க www.tnauonline.in என்ற இணையதள முகவரியில் இம்மாதம் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0422-6611-322-6611-328-6611-345-6611-346 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நேரம் இப்போது 10:28:45 நேர்களே, குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். இது நேரலை நிகழ்ச்சி. வாரந்தோறும் வெள்ளியன்று காலை 10 வாசிப்பை சுவாசிப்போம் நேரலை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகின்றது. குமரி பண்பலை 101 10:00 to 10:45 சென்ற வாரம் போலவே இந்த வாரமும் வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் சந்தகவி ராமசாமி அவர்கள் எழுதிய சந்த சாத்திரம் விருத்த இலக்கணம் இந்த நூலை வாசித்து சுவாசித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு பேசிக்கொண்டும் இருக்கின்றோம். ஃபெலிக்ஸ் சார், இப்போ நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி உங்கள் கவிதை வந்து சந்தத்தோடு அவர் வந்து படித்தார் இல்லையா? ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. நீங்கள் இப்போ இதை எப்போ எழுதுனீங்க, எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஐயா, இந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் இதை எழுதுனேன். சரி, புத்தகத்தை படித்த பிறகு சரியாக நம் இலக்கணத்தோடு சீர்பிரித்து மரபு கவிதை படைப்போமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கவிதையை எழுதினேன். அதை சீர்பிரிக்கும் போது சரியாக அந்த சந்த சாத்திரத்தோடு பாடக்கூடிய அளவுக்கு சரியாக இருக்கும். ஆனால் ராகம் எனக்கு சத்தியமாக வரல. அது ஐயாவுடைய வாயிலிருந்து அந்த ராகத்தை எடுக்கணும். எனக்கு ஆனால் அப்போ ராகம் போட்டு பார்த்தேன், சரியாக வரல. சரி, நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் தான் இது வரும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு பல கவிதைகள் எழுதி இது போல நம்ம படிக்கும் போது கண்டிப்பாக இந்த ராகங்கள் நம் மனதில் கண்டிப்பாக வரும். ஐயா சொல்லும் போது எந்த பாட்டு சொன்னாலும் அவர் பாடுறாரு, நமக்கும் இனிமேல் அது போன்று வரலாம். எதிர்காலத்தில் நம் கவிதை படைக்கும் போது இந்த சந்தங்களை மனதில் போட்டு அதை சந்த குளிப்பு என்று சொல்வார்கள். அது ஐயா சொன்னது மாதிரி அந்த சந்த குளிப்பு போட்டு நம் இதை பாடும்போது அனைவருக்கும் இது மனதில் தங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பாடலை படிக்க படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறதை விட ஒரு பாடலாக பாடும்போது மனதில் அப்படியே தங்குவதை போல இருக்கும். அதற்கான ஒரு அருமையான இதுதான் இந்த சந்த சாத்திரம் நூல். ஒரு அருமையான உங்க ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நல்ல கவிதையும் எழுதி அதை வந்து பாராட்டும் பெற்றுட்டீங்க. ஆமாங்க, அதற்கான சந்தத்தையும் நம்ம பெற்றுவிட்டோம். ஆமாங்க, திருப்தியா இருக்கீங்க? அது மகிழ்ச்சி, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய கவிதைக்கு இவ்வளவு அருமையான ஒரு சந்தம் போட்டு நமக்கு தந்திருக்கிறார், அதுக்கு ஒரு பெயரும் இட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரி, தொடர்ந்து ஐயாட்ட பேசலாமா? இன்னும் பேசுறீங்க? ஆமாங்க, தொடர்ந்து பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? அடுத்த கேள்விங்க ஐயா. ஐயா, நம்ம தனித்தமிழ்ல வந்து வண்ணசரப தண்டசாமி சுவாமிகள் வந்து பாடியிருப்பதா சொன்னீங்க. அவர் வந்து தனித்தமிழ்ல இரட்டிப்பான சந்த வகைகளை அவரை போல வேற யாராவது பாடியிருக்காங்களா ஐயா? சமஸ்கிருதமும் பிரிக்க முடியாதபடி கலந்து விட்டது. அதனால எல்லா புலவர்களுமே தனித்தமிழ் சொல்லிட்டு அதுல சில கலந்திருக்கிறார்கள். நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், பாரதிதாசன் ஒரு 500-600 மேல சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தினார்னு அவருடைய நூல் இருந்து நான் சொல்லியிருக்கேன். தனித்தமிழ் மிக கடுமையான ஒரு செயல். அதுல இன்னைக்கு நன்றாக பாடிய ஒரே புலவர் இவர் தான், வல்லச்சேர்வன் தண்டவாணி சுவாமிகள் தான். சரிங்க, சரிங்க. நாம முயற்சி பண்ணி நாம இனிமே நல்ல தமிழ்ல அது மாதிரி எழுதலாம். சரிங்க ஐயா. அந்த தேவதை தமிழ்ல கூட கொஞ்சம் கடுமையான நடையாக ஆசிரியப்பா இருந்தா இது மாதிரிதான் இருக்குமா உடைய திட்டத்தில் அது மாதிரி தனித்தமிழ சிறப்பதிகார ஆசிரியர் தான் திங்கள் மாலை வெண்குடையான் செம்மி செங்கோல் அது ஒரு சீக்கிரம் அவர் பாடியிருக்கிறார். அதே போல நாமும் பாடி பழகலாம் இனிமே. அவர் பாடல் பாடியிருக்கிறாரா? கவிதை பாடியிருக்கிறாரு.
அவருடைய நூல் நான் இது வரைக்கும் பார்த்தது. ஏன்னா அந்த பழமையான நூல்களே ஏராளமா இருக்கிறதுனால என்னுடைய லைஃப் முழுக்க இதையே ஈடுபட்டேன். அவருடைய இதை நான் இன்னும் பார்க்கவில்லை. என்னுடைய நண்பர் கோபாலயருக்கு நண்பர். சரிங்க, ஆமாங்க ஆமாங்க ஐயா. நிறுத்தக்கூடிய இடம் அது வந்து அனுபவத்தால் தான் வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஐயா. தமிழ்ங்க ஐயா. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புதிய யதிகளை உருவாக்க முடியுமா? தாராளமா முடியும். அதுக்கு ஏதாவது நீங்க கருத்துக்கள் சொல்லுங்க ஐயா. சினிமாவில பாடல்கள் எல்லாம் அவங்க வந்து சந்தம் இசையை வச்சு அமைக்கிறது போல நான் வந்து தன்னை தானா இதை வச்சு அந்த ஓசை மாறுபாட்டை உணர்ந்து சொல்லி பார்த்த பிறகு அங்க நிற்கும் ஓசை சேர்த்து சொன்னா அதனுடைய ஓசை அமையாது. சரியா சொல்லிட்டு சொன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அது நொடிப்பதே இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். அந்த 20 அடி கண்டிப்பா நிக்கணும். 20 அடி நிறைய பாடி இருக்கிறார்கள் முன்னோர்கள். இடத்துல பிரிக்க கூடாது, இடத்துல பிரித்து விட்டு நாம அனுபவிக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு பொன்னார் மேமியனே புலி தோலை கசைத்து இந்த அடியில பாருங்க. பொன்னார் மேமியனே ஒரு ஒவ்வொரு சீருக்குமே கொஞ்சம் பாருங்க. பாடிருக்கீங்களா? 31 எதி கொடுத்து நீங்க பாடிருக்கீங்களா? ஆமா ஆமா. அது மாதிரி இது வந்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்திருக்கின்ற தமிழ்லயே தெரியாமலே பாடி இருக்கிறார்கள். எப்படின்னு தெரியாமலேயே நிறுத்தல். ஏன்னா நம்முடைய மூச்சு வந்து ஒரு 7 சீரோடுதான் ஒழுங்கா இருக்கும். ஒன்று சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு அதுக்காகத்தான் பழங்காலத்தை எல்லா புலவர்களும் 7 சீர் வரைக்கும் தான் பாடியிருக்காங்க. பாருங்க நீங்க வந்தா எல்லாரும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கம்பன் சிந்தாமணி ஆசிரியர் எல்லாரும் 7 சீர். மிக அரிதாக 8 சீர் பாடலாம். கம்பன் ஒரு 5-6 பாட்டு பாடியிருக்காங்க, அதுல பல தவறுகள் இருக்கின்றன. கம்பருடைய 8 சீர் பாடல்ல கம்பர்கிட்டே தவறு இருக்குது. ஆமா, அந்த 6 பாட்டு இருக்கு. இந்த 6 பாட்டு அதாவது சந்தேகமா இருக்கு. பிறகு யாராவது சேர்த்து பாடலாம் நினைக்கலாம். அதனால 7 சீர் வரைக்கும். இப்ப ஒரு 2-3 எடி சமஸ்கிருதத்துல சொல்ற பாருங்க. இந்த பாட்டை நம்முடைய குழுவை சேர்ந்த மாணவி தமிழ்லயும் பாட்டிருக்காங்க. தமிழுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த பாட்டை. மகிழ்ச்சிங்க. இதுல உள்ள எதிர்பார்கள் கடித சிக்குற பாருங்க. பாதம் பட்டம் பீரிந்து பீரியும் பரதத்தின் படிவம் நீதம் நிற்கும் நிலையம் நடினம் உழந்தாடும் வளைவு ஆதல் சீராய் அகந்த துறைகள் அளவின்கண் புவி மேல் நீதம் நேராய் முகமும் பிறக்கும் இடக்கையால் மேலம் அங்கங்க சின்ன சின்ன இது இருக்கு பாருங்க. அது மாதிரி இன்னொன்னு பாருங்க. சமஸ்கிருதத்துல 2 வரி மட்டும் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. உத்ரு இப்படி 2 சீக்கிரம் ஒரு சின்ன எதி வருது.
சரிங்க. இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பாடிக்கொண்டே இருக்கும்போது நாங்க இடையில அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதேதான் அதுதான் எது. ரொம்ப அருமையா சொன்னீங்க, நல்லா இருந்து கேக்குறதுக்கு. இன்னும் நிறைய சந்தங்கள் பற்றி ஐயா அடுத்த கேள்வி ஐயா, ஐயா இந்த ஓசை நிறுத்துமிடம் இருக்குங்களா, இத தொல்காப்பியத்தை சீரோசை முடியும் இடத்தை வந்து பாடி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஐயா. பயிற்சியாலதான் இலக்கியங்கள்ல அதிகமாக இந்த சந்தங்கள் பாடுவதற்கான காரணங்கள் என்ன சூழலுங்க ஐயா? ஆமாங்க ஆமாங்க ஐயா, அது எளிமையா மக்கள்கிட்ட போய் சேருது. ஒரே நிறையா சொல்றதை விட பாட்டா சொல்லும் பொழுது எல்லாரையும் கவர்ந்து இழுக்கின்றது. அதனால தன்னுடைய தத்துவங்களை எல்லாம் இதுல சொல்லி வைத்து அந்த மரபையே எல்லாரும் பின்பற்றி இருக்காங்க. அதுக்கு காரணம் முன்னால ஒருவர் பெரியவர் நல்ல பாட்டு பாடினா முக பாடம் பாட வேண்டும் என்ற ஆசை இயற்கையாகவே எழுவோம் எல்லாருக்கும். ஞானசம்பந்தர் பாடினா நானும் பாடுகிறேன் நமக்கு ஒரு ஆசை இருக்கும். பாம்பன் சுவாமிகள் திருப்புகழ் அருள்நாதர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அருள்நாதர் காலத்துல பிற்பட்டவரான கூட இந்த சந்தத்தை அவர் பாடல பாருங்க. இந்த சந்தத்தை அவருக்கு அப்ப புரிஞ்சுக்க முடியலையா அல்லது தெரியலையா தெரியல. நல்ல சந்தம் திருத்தாள சதியுமே பேரு இதுக்கு, இது அவர் பாடல. அதே போல சேக்கையார் தேவார முழுக்க கரைச்சி கொடுத்தவர். அவர் 4286 பாடல்ல 25 வகையான தேவார சந்தங்களை சொல்றார். ஆனாலும் அவர் இந்த திருத்தாள சதியை சொல்லல, மற்ற சந்தங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லல. அதனால இது அவர் தான் முதல். அதுக்கப்புறம் நான் தான் பாடியிருக்கேன் இந்த சந்தத்தை. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் முன்னால உள்ள அந்த பாடல்களையே அப்படியே பாடி சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு இஸ்லாமியருடைய பாடல் ஒன்று சொல்ற சந்தர ஒரு வரி சொல்லுங்க. அமரருக்கு தலைவர் ரணஜி ஊரில் மனதில் அதிமயப்பட்டருள தேவனடி மீது கணம் அதனையொப்பி தமுதி யோகிய பாலையிலே. இது வந்து இஸ்லாமியத்துல ஒரு திருப்புகள் மாதிரி ஒரு சந்தம் இவர் தான் பாடியிருக்கிறார் இதுல. இதே மாதிரி கிறிஸ்தவத்துல ஒரு ஆசிரியர் வண்ண விருத்தம் தலைப்பு போட்டிருக்காங்க. வானவர் ஒருவன் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த அல்லவர் ஒளிதரை கூட உணர் வேறொரு ஒருவன் திரண்ட ஒருவர் ஒரு மணியான ஒரு வினரடி வழி வழி சாமரை ஒருவன் செறிந்த ஒருவர். தேசிகர் பாடியிருக்கிறார்கள் புதிதாக பாடியிருக்கிறார்கள்.
சரிங்க, ரொம்ப அருமையா நீங்க பேசும்போது கூட அருமையான ஒரு சந்தத்தோடு அது ஒலிக்கிறத கேட்க முடியுதுங்க நிகழ்ச்சியில. இன்றைக்கு நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக உங்க சந்த அனுபவங்களையும் படைப்புகளையும் அதனுடைய வகைகள் குறித்தும் நேயர்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ஆசிரியர் பேராசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டாரு, அதோட அவருடைய படைப்பு ஒன்றையும் சொல்லி அதற்கும் சந்தத்தையும் வாங்கிட்டாரு. அதனால நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிங்கய்யா. நானும் சொல்றேன், தமிழ்நாட்டில இருந்து இங்க இருந்து யாருமே இது மாதிரி பெருசா கருதவில்லை. இருக்கிற நீங்க எல்லாம் இந்த தமிழ் சந்தத்தை கேட்க ஆர்வத்தோடு இருப்பதனால உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். ரொம்ப நன்றி, உங்களுடைய தூண்டுதல் தாங்க, உங்களுடைய எழுத்துக்கள் தான் எங்களை பேச வைக்கிறது. நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. நேர்களியக்குமரி பண்பலை 101 எழுதுவரை வாசிப்பை சுவாசிப்போம் நேரலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சந்தகவி ராமசாமி அவர்கள் எழுதிய சந்த சாத்திரம் விருத்த இலக்கணம் நூலை வாசித்தோம். சந்த கவிதைகளை படைக்க அவரோடு இணைந்து நாமும் பயணம் செய்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டவர் நிலையத்திலிருந்து அனந்தநாடார்குடி தூய ஜெரோம் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சா ஜோக்கிம் ஃபெலிக்ஸ் அவர்கள்.